புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் அருகே நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 159 கிராம் தங்க நகை மாயமானது தொடர்பாக நகை மதிப்பீட்டாளர் மற்றும் வங்கியின் செயலாளர் உள்ளிட்ட இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது காரையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காரையூர் அருகே உள்ள நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கிருஷ்ணன் என்பவர் அடகு வைத்த 4 சவரன் நகையை மீட்க வந்தபோது அந்த நகை காணாததால் வங்கி ஊழியர்கள் அதற்கு பதிலாக மாற்று நகையை வாங்கி கொடுத்தனர். இந்நிலையில் நகையை பெற்றுக்கொண்ட கிருஷ்ணன் நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் தங்களது நகை உள்ளதா என்று பரிசோதித்துக் கொள்ளுமாறு சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இதையடுத்து கடந்த மாதம் 31 தேதி முதல் 2 நாட்களாக கூட்டுறவு வங்கியில் அதிகாரிகள் நகைகளை சரிபார்த்தனர். அதில் 159.80 கிராம் தங்க நகைகள் காணாமல் போனதும் அதை நகை மதிப்பீட்டாளராக உள்ள சாமிநாதன் தனது சொந்த காரணத்திற்காக தனியார் வங்கியில் அடகு வைத்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து அறந்தாங்கி சார்பதிவாளர் முருகேசன் காவல்துறையில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகை மதிப்பீட்டாளர் சாமிநாதன் மற்றும் அந்த வங்கியின் செயலாளர் சங்கிலி உள்ளிட்ட இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இருவர் மீதும் காரையூர் காவல்துறையினர் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.